ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் தனியார் கல்லூரி பெண்கள் விடுதி கழிவறையில் ரகசிய கேமரா உள்ளதாக கூறி மாணவ மாணவியர் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர் வியாழக்கிழமை இரவு கல்லூரி பெண்கள் விடுதிக் கழிவறையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருப்பதாக தகவல் பரவி மாணவ மாணவியர் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரகசிய கேமரா பொருத்தப்பட மாணவி ஒருவர் உதவியதாக கூறப்படும் நிலையில் அந்த மாணவியை மட்டும் கல்லூரி நிர்வாகம் ரகசியமாக கல்லூரியை விட்டு வெளியே அனுப்பியதாக குற்றம் சாட்டப்படுகிறது போராட்டத்தை அடுத்து கல்லூரியில் பயிலும் மாணவர் ஒருவரின் மொபைல் போன் லேப்டாப் ஆகியவற்றை கைப்பற்றி மாணவ மாணவிகள் முன் போலீசார் ஆய்வுக்கு உட்படுத்தினர் ஆனால் அதில் கவலைப்படும்படி எவ்வித வீடியோவும் இல்லாததால் மாணவிகள் அச்சப்பட தேவையில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு சாமி ஊர்வலம் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என கூறி கிராம மக்கள் மாறி மாறி தாக்கி கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட எல்லப்பன் கிராமத்தில் முனீஸ்வரன் கோயில் திருவிழா நடைபெற்றது இந்த நிலையில் இந்த பகுதியில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வசிக்கும் பத்து குடும்பங்களுக்கு திருவிழாக்களின் தேரை அனுப்பக்கூடாது என தடை விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் பத்து குடும்பத்தினருக்கும் தடை விதித்தவர்களுக்கும் இடையே மோதல் இருந்து வந்தது இந்த நிலையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருதரப்புக்கும் தரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது சமரசத்தை ஏற்காத இரு தரப்பினரும் அடிதடியில் ஈடுபட்டதால் அதிகாரிகள் கலவரம் அடைந்தனர் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதை முன்னிட்டு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு கோட்டாட்சியர் கடிதம் கொடுத்தும் போலீசார் எட்டிக்கூட பார்க்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஒருவேளை உயிரிழப்பு நேர்ந்திருந்தால் காவல்துறை பதில் சொல்லுமா எனவும் விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அருகே ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணம் இழந்த இளைஞர் கடன் தொல்லையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பஞ்சப்பள்ளி எடுத்த எக்காண்டாள்ளி கிராமத்தைச் சேர்ந்த திலீப் என்பவர் ஆன்லைன் ரம்மி விளையாடி பணத்தை இழந்ததால் கடன் தொல்லை அதிகமாகியுள்ளது இதனால் மனமுடைந்த அந்த இளைஞன் வீட்டின் அருகேயுள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விடியா ஆட்சியில் ஆன்லைன் சூதாட்டத்தால் பலரும் கொலை செய்து கொண்டு வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுத்து ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது இந்துக்களின் முதன்மை பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி வரும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு பன்ருட்டி அருகே உள்ள வையாபுரிப்பட்டினம் எஸ் ஏரிப்பாளையம் ஒரையூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணியில் தீவிரமாகியுள்ளனர் விநாயகர் சிலைகள் நீரில் கரைக்கப்படுவதால் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ரசாயனம் இல்லாமல் அரசு அறிவித்துள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக பன்ரு மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தோட்டத்தில் அமைத்த மின்வேலியில் சிக்கி விவசாயி உயிரிழந்தார் நக்கலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவர் தனது ஆட்டை காணவில்லை என பேச்சியம்மன் கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள தோட்டப்பகுதியில் பகுதியில் தேடி உள்ளார் அப்போது கருப்பசாமி என்பவரது தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி விவசாயி முருகன் பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து கம்பிவேலி அமைத்த குற்றத்தை மறைக்க இறந்த முருகனின் உடலை அருகில் உள்ள கிணற்றில் கருப்பசாமி மற்றும் அவரது உதவியாளர்கள் வீசியுள்ளார் இதையடுத்து முருகனின் உறவினர்கள் அவரை தேடி வந்த நிலையில் கிணற்றில் சடலமாக மிதப்பது வந்துள்ளது இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக தோட்ட உரிமையாளர் கருப்பசாமி உள்ளிட்ட மூன்று பேர் கைதாகியுள்ளனர்